மிஸ் உங்க அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அப்பா சே, இப்படி போராடுற மாதிரி வச்சிட்டாலே இது சேர்க்கறது சாமானியப்பட்ட வேலை இல்ல அன்பு. இதை எப்படியும் ஒண்ணு சேர்த்து நான் படிக்காம விட மாட்டேன் மஞ்சு. என்னமா இவ்ளோ லேட் பண்றா? கீழே போங்க, வந்துறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காண பாரு. அப்படி என்னதான் மேக்கப் போடுவாளோ தெரியல. ஏய், சும்மா அவளை திட்டாத சிவகாமி. வயசு பொண்ணு அப்படிதான் இருப்பா. இதோ நாம ரெண்டு பேரும் கிளம்பி வந்து உட்கார்ந்துருக்கோம். உன் புருஷனையும் ஜானகியும் காணோம், முதல்ல அவங்கள கூப்பிடு. ஆமா, என்னமோ இவரு 10 வயசு புள்ள மாதிரி என்ன இறமோ அம்மா படவையே புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சரியான அம்மா புள்ள. ஏங்க, என்னங்க, எங்க மணி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நாம கூப்பிட்ட பதிலே வராது. அனன்யா செல்லம், இங்க வா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்க. கடைக்கு வர்றவங்க எல்லாம் உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. கடைக்கு போயிட்டு வந்ததும் முதல்ல உனக்கு சுத்தி போட்டுறணும். என்ன? ஏன் சிவகாமி, ஏன் இப்படி ஹால்ல உட்காந்து கத்திட்டு இருக்க? அதான் வந்துட்டு இருக்கோம்ல. அத்தை, அங்க பத்மா குடும்பத்தோட கிளம்பிட்டாங்களாம். நம்மளையும் நல்ல நேரத்துல புறப்பட சொன்னாங்க, அதான் உங்களை கூப்பிட்டேன். பொண்ணு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம், கொஞ்சமாவது முகத்துல சிரிப்பு இருக்கான்னு பாரு. அப்படியே உம்மன்னு நிக்கிறாரு. வாமா. அம்மா, அன்பரசு எங்க? அதானே, என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பார்த்தேன். மாப்பிள, நம்ம எல்லாரும் குடும்பமா போறோம், அவ எதுக்கு இடைஞ்சலா? மங்க, அவளே இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். சந்திரா, அன்பரசியும் கூட வந்தா அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இத பாருங்க, நீங்க என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா? கல்யாண நேரத்துல அவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவளையும் கூட கூட்டிட்டு வரலான்னு சொல்றீங்க? அப்படி அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா நீங்க காசு கொடுத்து தனியா அனுப்புங்க. ஏய், என்ன அம்மா எதிர்த்து பேசிட்டு இருக்க? மாப்பிள, இப்ப சிவகாமி என்ன தப்பா சொல்லிட்டான்னு அவளை மிரட்டுறீங்க? பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி அவளை எதுக்கு இப்ப கூட கூட்டிட்டு போனோம்? அத்தை, அன்பரசிய பத்தி பேசுற உரிமை உங்க யாருக்குமே இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசி உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப அவ வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கிடந்து குதிக்கிறீங்க? அம்மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவ வந்தா வந்துட்டு போட்டும் விடு. அம்மா, நான் போய் அன்பரசிய கூட்டிட்டு வரம்மா. சரிப்பா. என்னத்த சொல்ல, ஏண்டி நானே அவளை எப்படி துரத்தலான்னு பாத்துட்டு இருக்கேன், நீ என்னடான அவ வரட்டும்னு சொல்ற? மா, எதிரிய எப்பவுமே தூரமா வச்சிருக்கிறத விட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது காலி பண்ணணுமா? என்னத்த காலி பண்றது? அவ வரட்டும், துணி கடையில அவளுக்கு இருக்கு பாரு. என்ன பாட்டி? ஆமாண்டா செல்லம்,
அங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவளை நம்ம அசிங்கப்படுத்துவோம். எவ்வளவு நேரம் ஒரு வழியா எப்படியோ ஒண்ணு சேர்த்துட்டோம். செலோடை எடுத்துட்டு வந்து அப்படியே ஒட்டிடலாம் சரியா? என் மகள் அன்பரசிக்கு அப்பா எழுதுவது. காத்து பலமா அடிக்குது, பேப்பர் பறந்து மாடியில இருந்து கீழே போய் விழுந்துரு போது. அங்க மழை பெஞ்சு தண்ணியா நிக்குது, அதுல விழுந்துருச்சுன்னா அப்புறம் லெட்டர் கிடைச்சும் பிரயோஜனமே இருக்காது. மஞ்சு ஏதோ மிஸ் பண்ணிடாத, சீக்கிரமா எடு. சரி அன்பு. அன்பரசி, ரெண்டு பேரும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அன்பரசிக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த லெட்டரை யாரோ கேச்சிட்டாங்க சார். இப்படி அவ பண்றது எதையும் நீ சொல்லாம இருக்க போய் தான் அவளுக்கு துளிர் விட்டு போய் உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுக்கறா. லெட்டரை கிழிச்சிட்டாங்களா? யாருமா? அது வந்து தெரியல சார், யார் கிழிச்சாங்கன்னு. வேற யாரா இருக்கும் இந்த வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம்? சிவகாமியும் அனன்யாவும் தான் செய்வாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்கணும். என்ன அன்பர் செய்யுது? லெட்டர் ரூம்லயாவது வச்சிருக்கலாம்ல? அது வந்து டஸ்ட்பின்ல இருந்து எடுத்துட்டு வந்து படிக்கணும்னு மாடிக்கு எடுத்துட்டு வந்த. இங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் காத்து அடிச்சுச்சு. இயற்கை கூட எனக்கு எதிரா சதி பண்ணுது சார். இது அனன்யாவோட வேலையா தான் இருக்கும். சார், இதை யாரு பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கிறதுலாம் அவசியம் இல்லை சார். எனக்கு இப்ப இந்த லெட்டரை படிச்சே ஆகணும். இந்த லெட்டர் எங்க அப்பா எனக்காக எழுதினது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு சார். இது மட்டும் படிக்காம விட்டுற கூடாதுன்னுதான் என் மனசு கடந்து தவிக்குது. கடவுளே, என் பொண்ணை ஏன் இப்படி சோதிக்கிற? அவளுக்கு அப்பாவா என்னால செய்ய முடிஞ்சது இந்த லெட்டர் எழுதுறது மட்டும்தான். அத கூட அவ கையில கிடைக்க விடாம இப்படி பண்ணிட்டியே. அன்புள்ள என் மகள் அன்பரசிக்கு உன்னை ம
மனதில் சுமக்கும் உன் அப்பா எழுதுவத. என் கடிதத்திற்காக நீ ஆவலாய் காத்திருப்பாய் என்று தெரிந்தும் நான் தாமதமாக கடிதம் எழுதுவதற்கு என்னை மன்னித்துவிடு. நான் உன் அருகில் இல்லையே தவிர என் மனது மொத்தமும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று இல்லை என்றாலும் கண்டிப்பாக வெகு விரைவில் நான் உன்னை வந்து பார்ப்பேன். நீ நான் அம்மா அண்ணன் நாம குடும்பமா சந்தோஷமா வாழ்ற நாள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நீ என்னை தேடி அலைகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் மகளை இப்படி அலைய விடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு அன்பரசு. அன்பரசி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட அத்தனையும் அடையணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாம ரெண்டு பேரும் இப்ப கடிதத்துல பேசுறது தெரிஞ்சு வேற யாராவது என்ன போல லெட்டர் எழுதி உன்னை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியற மாதிரி ஒரு குறியீட்ட இதுல நான் எழுதியிருக்கேன். அன்பரசி, நான் சொன்ன மாதிரி தான் உன் அப்பா அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. ஒன்னு ரெண்டு வார்த்தை மாறி இருக்கலாமே தவிர மத்தபடி எல்லாமே இப்படிதான் இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? நீ அந்த கிழிஞ்ச லெட்டருக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியலம்மா. ஒரு நிமிஷம் உங்க அப்பா இடத்துல இருந்து நான் நினைச்சு பார்த்தேன். அப்போ எனக்குள்ள தோன்றின வார்த்தையை தான் நான் சரளமா பேசினம்மா. நான் உறுதியா சொல்றேன், நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் அந்த லெட்டர்லயும் இருக்கும். அன்பு ஒன்னு விடாம பொறுக்கிட்டேன், இந்தா. சார், இந்த லெட்டர்ல நீங்க சொன்னதுதான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பேசும்போது ஒரு நிமிஷம் எங்க அப்பாவே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்பா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்திருக்கிய. உன்னை சொல்லி தப்பில்ல, அடுத்தவங்களோட உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஒருத்தியா உன்னை உங்க அம்மா வளர்த்துருக்கா பாரு.
அவளை சொல்லணும். இது எப்படி இவ கைக்கு கிடைச்சது? ஒருவேளை நாம தான் இப்படி பண்ணோம்னு அப்பா கிட்ட சொல்லிருப்பாளோ? என்ன டைம் ஆச்சுன்னு அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்கப்பா. சரி நீ போ, நான் வரேன். சார் நீங்க போங்க சார், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க நினைக்கிறேன். நான் மேல வந்தது உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான்மா. ஆமாம்மா, நீயும் எங்களோட துணி கடைக்கு வாமா. வேண்டாம் சார், அங்க எதுக்கு சார் நான்? நீ எதுக்கு தயங்குறன்னு புரியுதுமா. நீ வர்றது அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதுதான், ஆனா எனக்கும் அம்மாவுக்கும் உன்னை விட்டுட்டு போனா உயிரே போன மாதிரி இருக்கும்மா. நாங்களே பிடிக்காம வேற வழியே இல்லாம தான் போறோம். நீ இப்ப எங்க கூட வந்தாதான் அது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு வாமா. மஞ்சு சார், நீயும் வா, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். சார் அன்பரசி வரனாலே போதும், நானும் கூடவே வந்துருவேன். சரிம்மா, ரெண்டு பேரும் கீழே வாங்க. என்ன மாப்பிள்ள சார், துணி எடுக்க போகணும்னு அத்தை வந்து சொன்னாங்கல்ல, கிளம்பாம என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஏன் அண்ணி, நீங்க கூட என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம என்ன கலாய்க்கிறீங்க? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதாலதான் சொல்றேன், சீக்கிரம் வந்து கிளம்பு, துணி எடுக்க போலாம். நான் வரல. நமக்கு இஷ்டமே இல்லாத காரியம் நடக்கும்போது போலியா கூட முகத்துல சந்தோஷம் இருக்கிற மாதிரி என்னால நடிக்க முடியல அண்ணி. இதுல நகை எடுக்கவா துணி எடுக்கவான்னு டார்ச்சர் பண்றீங்க. இங்க பாரு விஸ்வா, நான் இப்ப துணி எடுக்க யார் வராங்கன்னு சொன்னா உன் முகத்துல உண்மையான சந்தோஷம் வந்துடும். அதோட நீ ஒரு நொடியில ரெடி ஆயிடுவடா. ஜானகி மேடம் நம்ம அன்பரசியை கூட்டிட்டு துணி எடுக்க வராங்க. என்ன நீ சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா விஸ்வா, இப்பதான் சிவகாமி மேடம் அத்தை கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. மனசளவுல கல்யாணமே நடந்துருச்சு. அது சரி, கல்யாணம் மட்டும் தானா இல்ல குழந்தை ஏதாவது இருக்கா? இருக்காங்க, ட்வின்ஸ், ஒரு பையன் ஒன்னு ஒரு பொண்ணு ஒன்னு. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, நீங்க போய் அம்மாட்ட சொல்லுங்க. அடப்பாவி விஸ்வா, இங்க பாருடா, நான் இன்னைக்கு அன்பரசி கிட்ட கண்டிப்பா பேசிடுறேன், நீயும் சந்திரசேகர் சார் கிட்ட பேசு, அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஆமா அண்ணி, லெட் எண்ட் திஸ் டிராமா டுடே. சரி நான் கீழே போறேன், நீ கிளம்பி வா. வருவாங்க பத்மா. ஆ
வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா?